அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, இன்றைய ஆடியோ தலைப்பில் ஒரு அருமையான மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன். பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க, ஞாபக சக்தி அதிகரிக்க, தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க இந்த மந்திரத்தை சொல்லித்தாருங்கள். அதற்கு முன் அன்பான அறிவிப்பு, என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மாதம் இறுதியில் 30ஆம் தேதி உங்களை ஒரே நாளில் ஜோதிடராக்கும் ஒரு அருமையான பயிற்சி முகாம் நடைபெற இருக்குது. அதே போல அடுத்த மாதம் 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி மந்திர சக்தியின் முதல் நிலையை கற்றுத்தரும் சக்தி குடுவை பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது. அதே போல 31ஆம் தேதி ஆடி அமாவாசை கலைச்சிட்டு போய் 300 சாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்க, பிண்ட தர்ப்பணம் கொடுக்கப்பட்டு திலாகோமம் செய்ய போகிறோம். இதில் எதில் நீங்கள் கலந்துக்க விருப்பப்பட்டாலும் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் உங்களது ஆதரவோடும் அன்போடும் நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு ஆன்மீக மாத இதழ் வெளிவர இருக்கிறது. நவம்பர் மாதம் முதல் அந்த இதழ் வெளிவரும். நீங்கள் கேட்டீராத ஆன்மீக தகவல்களையும் ரகசியங்களையும் மந்திரங்களையும் ஆலோசனைகளையும் அந்த புத்தகத்தின் வழியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த புத்தகம் தேவையெனில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, இன்றைய தலைப்பு பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க இந்த மந்திரத்தை சொல்லித்தாருங்கள். அன்பு சொந்தங்களே, கல்வி அதுதான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு ஆயுதம். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய தேர்வுகள் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னாலும் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நல்லா படிக்கிற குழந்தைக்கு புத்திசாலித்தனமாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த லெவலுக்கு போய் வாழ்க்கையை நல்லா கம்ஃபர்டபுளாக அமைச்சிக்கலாம். ஆனால் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தால் அந்த குழந்தைகளுடைய மனநிலையும் பாதிக்கப்படும், எதிர்காலம் பாதிக்கப்படும். அதை கருத்தில் கொண்டு ஒரு அருமையான சரஸ்வதி மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன். இந்த மந்திரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு எழுதி தாருங்கள். இதை கேட்டுட்ருக்க யாராக இருந்தாலும் சரி, மற்றவங்க எல்லாருக்கும் பயன்படுறதுக்காக இந்த ஆடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மந்திரத்தை தினமும் பிள்ளைகள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் நின்று ஊதுபத்தி கல்பனம் சுவாமிக்கு காட்டிட்டு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள். 27 முறை மனதார இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள், மனப்பாடம் பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போக சொல்லுங்கள். நிச்சயமாக சரஸ்வதி தேவியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். என்ன மந்திரம்னா, ஓம் ஐம் ஐம் சரஸ்வத்யை மமவசம் குரு குரு ஸ்வாஹா. ஓம் ஐம் ஐம் சரஸ்வத்யை மமவசம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு எழுதித்தாங்க. இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு சொல்ல சொல்லுங்கள். சரஸ்வதி தேவியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். எந்த சந்தேகனாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.